அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய அரும்பு அம்புகள் எனும் குடும்ப நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நாம 45 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். இன்னைக்கு வாசிக்க போறது அடுத்த 3 அத்தியாயங்கள். கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை வாசிக்கலாம். அத்தியாயம் 46, பவானியின் பதில். பவானி கோர்ட்டில் தனது கட்சியின் வாதங்களை கோவையாக எடுத்துரைத்த பிறகு, இங்க இருக்கிற இளைஞர்கள் சட்டவிரோதமா கமலாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுல அத்தனை ஆர்வம் காட்டினாங்க. அவர்கள யாராவது இந்த ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முன் வருவாங்களா? அப்படி அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அவங்களுடைய சுயநலம்தான் முன்னால நிற்கும். பணம், பதவி, சொத்து, அந்தஸ்து எல்லாம் குறுக்க வரும் என்று குத்தலாக பேசிய போது கல்யாணத்தின் உள்ளத்தில் ஓர் உண்மை பளிச்சிட்டது. கமலாவின் திருமணத்தை தான் நிறுத்தியது அவள் மேல் உள்ள கருணையினால் மட்டும் இல்லை. அவனை தவிர வேறு யாரும் அவளை திருமணம் செய்து கொள்வதை தன்னால் சகித்துக் கொள்ள முடியாததும் தான் என்று தோன்றியது. இதை அவன் மனம் புரிந்து கொண்ட மறு வினாடி அவன் ஏதோ கூற எழுந்து நின்றான். அவன் தகப்பனார் கோபாலகிருஷ்ணன் அவன் சட்டையை பிடித்து இழுத்து உட்கார வைத்து விட்டார். ஆனால் பவானி விடவில்லை. மிஸ்டர் கல்யாண சுந்தரம், நீங்க ஏன் எழுந்து நின்றுட்டு சும்மா உட்காடுறீங்க? கோர்ட்டில் ஏதாவது சொல்ல விரும்பினா தாராளமாக சொல்லலாம். நீங்களும் திருமணமாகாத பிரம்மச்சாரி தானே? கமலாவோட கல்யாணத்தை தடுக்க முன் வந்தீங்க, இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் முன் வருவீங்களா என்று கேட்டாள். கல்யாண சுந்தரம் தன்னுடைய தகப்பனார் சட்டையை பிடித்து இழுப்பதை பொருட்படுத்தாமல் மறுபடியும் எழுந்து நின்றான். தாராளமாக முன் வருவேன். முன் வச்ச கால பின் வைக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. கமலா சம்மதிச்சா அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் தயார் என்றான். கோர்ட்டில் ஒரே ஆரவாரம், கரகோஷம், இளைஞர்களின் ஆனந்த கூப்பாடு. மாஜிஸ்திரேட் கோவர்தனன் மணியை அடித்தார். கோர்ட் சேவகன் சைலன்ஸ் சைலன்ஸ் என்று தொண்டை கிளியே கத்தினான். ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ணன் எழுந்து, யுவர் ஆனர், இப்போ கல்யாணம் சொன்னதை தாங்கள் பதிவு செய்யக்கூடாது. அதுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் ஏதோ தெரியாதனமா உளறான் என்றார். நான் ஒன்னும் உளறல என்றான் கல்யாணம். கல்யாண சுந்தரம் தெரிஞ்சுதான் பேசினான், சரியாதான் சொல்லியிருக்கான் என்றார் ஒரு ஜூனியர் வக்கீல். நீங்க சும்மா இருங்க. ஊருக்கு இழைச்சவன் ஹோம் ரோல் கோபாலகிருஷ்ணன் நீங்க நினைக்கிறீங்க போல இருக்கு என்று படபடத்த தன் தகப்பனாரின் காதில் கல்யாணம் எழுந்து நின்று ஏதோ சொன்னான். அவர் கோப மிகுதியில் உரத்த சத்தமாக, என் வாய மூட பாக்குறியேடா, வீட்டில் உன் அம்மா வாயை யாருடா மூடுறது என்று கேட்டது கோர்ட்டில் எல்லார் காதிலும் விழுந்து பலத்த சிரிப்பொலியை எழுப்பியது. மாஜிஸ்திரேட் மணி அடித்து, பவானி, உங்க மேல் விசாரணை நடக்கட்டும் என்றார். ஹோம் ரூல் கோபாலகிருஷ்ணன், யுவர் ஆனர், இதெல்லாம் ஏதோ சூழ்ச்சியா தோணுது, நான் பலமா ஆட்சேபிக்கிறேன் என்று சொன்னார். பவானி மாசிலாமணி முதலியாரிடம் கலந்து பேசிவிட்டு, யுவர் ஆனர், வழக்கை ஒத்திவைக்கும்படி கேட்டுக்கிறேன். இப்போ ஏற்பட்டிருக்கிற நிலைமையில ரெண்டு கட்சிகளும் சமரசமா போறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஒருவேளை மாசிலாமணி வழக்கை வாபஸ் பெறுறது கூட சாத்தியமாகலாம் என்று சொன்னாள். வழக்கை ஒத்திவைப்பதாக அறிவித்து விட்டு மாஜிஸ்திரேட் எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்றார். கோர்ட் கலைந்து நீண்ட நேரமான பிறகும் கமலா பவானியின் தோளில் முகம் புதைத்து விசும்பி விசும்பி அழுது கொண்டிருந்தாள். பவானி எவ்வளவு சமாதானப்படுத்தியும் ஓயவில்லை. அசடே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு, இன்னும் ஏன் அழுற என்றாள் பவானி. அக்கா, இது ஆனந்த கண்ணீரக்கா என்று தட்டு தடுமாறி சொன்னாள் கமலா. அன்று இரவு பவானி ரங்கநாத முதலியாரை அவர் வீட்டில் சந்தித்து நீதிமன்றத்தில் நடந்ததையெல்லாம் விவரித்தாள். ஏதோ தவறு நடந்துருச்சு, நடந்ததையெல்லாம் மறந்துருங்க. கமலாவுக்கும் கல்யாண சுந்தரத்துக்கும் திருமணம் நடக்கிறது தான் பொருத்தமாயிருக்கும். அவங்கள நீங்க ஆசீர்வதிக்கணும் என்றாள். அதற்கு ரங்கநாதன், நான் அந்த பொண்ணுகிட்ட நேர்லேயே கேட்டேன், அவளே என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னான். அப்போ ஏன் அப்படி சொன்னா? அதை நான் விசாரிக்கணும் என்றார் ரங்கநாதன். அதை போய் அந்த சின்ன பொண்ணுகிட்ட கேட்டு அவளை மேலும் மேலும் குழப்பி மனத்துயருக்கு உள்ளாக்கலாமா? கல்யாணம் அவளை உதாசீனம் செய்ததால் ஏற்பட்ட ஏமாற்றத்தாலையும் பெற்றவர்களோட வற்புறுத்தலாலையும் தான் அவள் அப்படி சம்மதிச்சிருக்கா என்றாள் பவானி. என்ன இருந்தாலும் என்ன இப்படி அவமானப்படுத்தி இருக்க வேண்டாம். போகட்டும், நான் கொஞ்ச நாள் யாத்திரை போயிட்டு வர்றேன்.
அது வரைக்கும் என் சொத்துக்களை எல்லாம் நீங்களே கவனிச்சுக்கோங்க என்றார் ரங்கநாதன். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பவானி வீடு திரும்பிய போது மாஜிஸ்திரேட் கோவர்தனன் அவள் மாமா குணசேகரனுடன் தோட்டத்தில் நாற்காலிகள் போட்டு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். வாமா பவானி, மாஜிஸ்திரேட் புறப்படுறதா சொன்னாரு, நான் தான் கொஞ்சம் இருங்க பவானி வந்துருவான்னு சொல்லி உட்காத்தி வச்சேன் என்றார் குணசேகரன். ரொம்ப நல்லதா போச்சு என்றாள் பவானி. மாசிலாமணி வழக்க வாபஸ் வாங்கிக்கிறது நிச்சயங்கிறத மாஜிஸ்திரேட்டுக்கு இப்பவே தெரிவிச்சுக்கிறேன். வழக்கில் பிரமாதமா வாதாடின, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பவானி என்றார் கோவர்தனன். கல்யாணத்தை பார்த்து நீயும் ஒரு பிரம்மச்சாரி தானே, கமலாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரான்னு ஒரு போடு போட்டியே, அது எனக்கு கூட பொருந்தும், நானும் ஒரு பிரம்மச்சாரி தான். அடடே, கமலாவுக்கு இவ்வளவு போட்டியா, அதுவும் இவ்வளவு பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து, கமலா சுயம்புரம்னு ஒன்று வச்சிடலாம் போல இருக்கே என்றாள் பவானி. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, கமலாவோட கல்யாணம் தான் முடிவாயிருச்சே, நானும் ஒரு பிரம்மச்சாரி தாங்கிறத கமலாவோட வக்கீலுக்கு நினைவுபடுத்துறேன் என்றார் கோவர்தனன். அம்மா பவானி, நல்ல பதிலாக சொல்லுமா, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட கோவர்தனனோட விருப்பத்தை தெரியப்படுத்தி பேசியிருக்கேனே, ஒருவேளை உனக்கும் கல்யாணத்துக்கும் இடையில அன்பு இருக்கோங்கிற சந்தேகத்தில் தான் நான் இது நாள் வரைக்கும் வற்புறுத்தாமல் இருந்தேன். ஆனால் இப்போதான் அவன் கமலாவை கல்யாணம் பண்ணிக்கிறது நிச்சயமாயிருச்சே, அதனால இனிமே உன்னை நான் லேஸில் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கோவர்தனன் தனது நகைச்சுவையை தானே ரசித்து சிரித்தார். யுவர் ஆனர், இந்த கேஸையும் கொஞ்சம் தள்ளி வையுங்க, ரெண்டு வாரம் தவணை கொடுங்க என்றாள் பவானி. ஆல்ரைட், ரெண்டு வாரம் சரியா, 15வது நாள் மறுபடியும் நான் இங்கே வருவேன், நல்ல பதிலை எதிர்பார்த்து வருவேன் என்றார் கோவர்தனன். அவர் போன பிறகு மாமா குணசேகரன் பவானியை பார்த்து, நீ இப்படி அடம் பிடிக்கிறது நல்லா இல்லைம்மா, உன்னால அந்த மனுஷ வாழ்க்கையே பாழாகிட்டு இருக்கு, கோர்ட்டை விட்டு வீட்டுக்கு திரும்பினா சதா உன்னோட படத்தை பார்த்துக்கிட்டு பித்து பிடிச்சவர் போல உட்கார்ந்துருக்காராம், ஏக்கத்தை மறக்க குடியிலையும் இறங்கிட்டாராம், அவர்கிட்ட வேலை பார்க்குற சமையல்காரன் மணி நேத்து இங்க வந்து ஒரு குரல் அழுதுட்டு போனான், பாவம் அவன் கோவர்தனன் மேல உயிரையே வச்சிருக்கான், அவரை காப்பாத்தி கரையேத்துங்கன்னு என்கிட்ட மன்றாடுனான், நீ கோவர்தனனை ஏற்க மறுத்துட்டா அவரோட எதிர்காலமே கெட்டு குட்டிச்சுவராயிரும் போல இருக்கு என்றார். மாமா, நீங்க அவரோட எதிர்காலத்துல அவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, என்னோட எதிர்காலம் பாழானா பாதகம் இல்லையா என்றாள் பவானி. அப்படி நான் நினைப்பேன் அம்மா, கோவர்தனனை உனக்கு பிடிக்கலன்னா ஓ மனசுல வேற யாரையாவது வச்சிருக்கிறியா, அதையாவது சொல்லு, கல்கத்தாவில் இருக்கும்போது ஏதாவது நடந்ததா, உன் பெற்றோர் சம்மதம் கிடைக்கலையா, விவரமா சொன்னா உனக்காக அவங்க கிட்ட நான் வாதாடி பார்க்கறேன். மாமா, என் காதலருக்கு வேறு ஒருத்தி கூட திருமணம் ஆயிருச்சு, அவருக்கு நாட்டுப்பற்று தான் முதல் மனைவி, அவளை கட்டிக்கிட்டு 4 வருஷமா மாமியார் வீடே கதின்னு இருக்காரு, அவர் விடுதலையாகி வர இன்னும் 2 வருஷம் பாக்கி இருக்கு என்று கூறி குணசேகரனை திகைப்பு கலந்த மௌனத்தில் ஆழ்த்திவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்றாள் பவானி. அத்தியாயம் 47, அவமானத்தின் எதிரொலி. ஹோம்ரூல் கோபாலகிருஷ்ணனுக்கும் கல்யாணத்துக்கும் வீட்டிலே நுழைந்ததும் நல்ல வாழ்த்து கிடைத்தது, பேரு தான் ஊரெல்லாம் அமர்க்களப்படுது, வக்கீல் திலகம், குறுக்கு விசாரணை மன்னன் அப்படின்னெல்லாம் வர்ணிக்கிறாங்க, ஆனா தனக்குன்னு வரும்போது ஒரு சின்ன கேஸ் ஜெயிக்க தெரியல என்றாள் செல்லம். கேவலம் ஒரு பெண் பிள்ளைகிட்ட தோத்துட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்களே. அம்மா, இது அப்பாவுக்கு தோல்வி இல்லை என்றான் கல்யாணம். மாசிலாமணி வழக்க வாபஸ் வாங்கிட்டாரு, ஒரு விதத்துல அப்பாவுக்கு இது வெற்றினே வச்சுக்கலாம். போதுண்டாவும் சமர்த்து என்றாள் செல்லம். அதுதான் அந்த பெண்ணை நீயே கல்யாணம் செய்துக்கிறதா கோர்ட்ல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கியே, வாக்குறுதியை வாங்கிக்கிட்ட பிறகுதானே அவங்க சமாதானமா போக சம்மதிச்சாங்க, இதுக்கு பேர் வெற்றியா, வெக்க கேடு. ஏன் அப்படி சொல்றேம்மா, நீ தானே வீட்டுக்கு பதவிசா அடக்கமா ஒரு பொண்ணு வரணும்னு ஆசைப்பட்ட, பவானியை பற்றி நானோ அப்பாவோ பேசினப்பெல்லாம் பயந்து போய் வேண்டாம் வேண்டான்னு பதறினேன், இப்போ உன்னோட ஆசைப்படி அடக்கமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கேன், ஆனால் அதுவும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது என்றான் கல்யாணம். அவன் சொன்னதை கேட்ட செல்லம்
கஷ்டம் கஷ்டம் என்று நெற்றியில் தட்டி கொண்டாள். குடும்ப பாங்கான பொண்ணு வேணும்னு சொன்னது வாஸ்தவன்தான். அதுக்காக எவனுக்கோ கழுத்தை நீட்டிட்டு வந்தவ இந்த வீட்டில் அடி எடுத்து வைக்கலாமா? அவ ஜாதகத்தில் என்ன தோஷமோ என்னவோ, சரியா முகூர்த்தத்தில் கல்யாணம் நின்று போச்சு. அவளை போய் இங்கு குடியேற்றலாமா? கல்யாணம் திகைத்து போனான். தன் தாயார் திடுமென்று இப்படி ஒரு புதிய நோக்கில் கமலாவை பார்ப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கமலாவின் ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்தால் அது கல்யாணமாகிய நான் தான் என்று தன்னுடைய தாயாருக்கு எப்படி எடுத்து கூறி புரிய வைப்பது? தோஷம் கல்யாணத்தின் வடிவில் தோன்றிதானே திருமணத்தை நிறுத்தியது. கேட்டியாடா என்றார் கோபாலகிருஷ்ணன். இதையெல்லாம் யோசிச்சு தான் நான் கோர்ட்டில் உன் சட்டையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க பார்த்தேன். நீ என்னடானா வீராதி வீரனா உன்னை காட்டிக்க என்னெல்லாமோ உளறி வச்ச. அப்பா, நான் ஒன்றும் உளரலை. நல்லா யோசிச்சு சரியான தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். உங்களுக்காகவோ அல்லது அம்மாவுக்காகவோ இனி நான் மாற போறதில்ல. உங்களுக்கு கமலாவை பிடிக்கலன்னா நான் தனி குடித்தனை வச்சுக்க தயார் என்று உறுதியாக கூறிய கல்யாணம் கோபம் கலந்த வேகத்தோடு சட்டையை மாட்டிக்கொண்டு விடுவிடென்று புறப்பட்டான். நாடகத்துக்கு மாற்று தேதி நிர்ணயித்து சமூக சேவை சங்கத்தில் மறுபடியும் ஒத்திகைகள் ஆரம்பமாகியிருந்தன. ஐயோ, இப்படி பெரிய கல்லா தூக்கி போட்டுட்டு போறானே, நீங்களும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்களே என்று புலம்பினாள் செல்லம். கோபாலகிருஷ்ணன், வீட்டு யுத்தம் எப்படியாவது போகட்டும், உலக யுத்தம் என்னாச்சுன்னு கவனிப்போம் என்று நினைத்தவராக அன்றைய தினப்பத்திரிகையை எடுத்துக்கொண்டு அமர்ந்தார். மாசிலாமணி முதலியார் வீட்டில் காமாட்சி அம்மாள் அங்கலாய்த்து கொண்டிருந்தாள். வீடா அது? வீடு அரண்மனை மாதிரி இருந்ததே. மூணு அலமாரி நிறைய வெள்ளி ஜாமான், ஒரே ஒரு வெள்ளி கூஜாவை தூக்கி பார்த்தேன். என்ன கனம்! இந்த கையால இரும்பு அலமாரி பூட்டி இருக்கான்னு அழுத்தி பார்த்துட்டு வந்தேனே. எல்லாம் போச்சு, அதையெல்லாம் ஆள இந்த துக்கிரி பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல. அதை பத்தி இப்ப பேசி என்ன செய்ய? எல்லாமே நன்மைக்குத்தான் வச்சுக்கோ. மாப்பிள்ளன்னு பார்த்தா கல்யாண சுந்தரம் எவ்வளவோ ஒசத்தி, இளம் வயசு, நல்ல படிப்பு, பார்க்கவும் லட்சணமா இருக்கான். பணம், காசு, சொத்து, சுதந்திரம் எதுக்கும் குறைவில்லை. ஒரே பையன் வேற. இத்தனை இருந்தும் என்ன புண்ணியம், அம்மா கொண்டு வரல இருப்பான் போல இருக்கு. ஆண் பிள்ளைகளுக்கு சுயபுத்தி வேண்டாமா? அவனுக்கா சுயபுத்தி இல்லை? சுயபுத்தி இல்லாமலா அத்தனை பேருக்கு நடுவில் கோர்ட்டில் நான் கமலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஆமாம் ஆமாம், அவனோட சமர்த்தை நீங்கள் தான் மெச்சிக்கணும். நாளைக்கு அவனே வந்து நின்று எங்கள் அம்மா இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறா, நான் என்ன பண்ணுறதுன்னு கையை விரித்தாலும் விரிப்பான். அப்போது ரங்கநாதனின் நகைப்பெட்டி ஒன்றை எடுத்து வந்து தகப்பனாரிடம் நீட்டி, அப்பா இதை கொண்டு போய் கொடுத்துருங்க என்றாள் கமலா. காமாட்சி சரேலன்று இடையில் பாய்ந்து அதை பிடுங்கிக் கொண்டாள். இப்போ ஒன்றும் அவசரமில்லை, எங்க ஓடி போகுது, பின்னால பார்த்துக்கலாம் என்றாள். மூதேவிக்கு அதிர்ஷ்டம் வந்தா மூணு நாளைக்கு நிலைக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒரு நாள் கூட நிக்கலையே. அப்பா, அம்மா எதுக்கு காரணம் இல்லாம என்னை திட்டிக்கிட்டே இருக்கா? நான் என்ன தப்பு செய்தே என்று விசும்பினாள் கமலா. என்ன தப்பு செஞ்சேனா? முகூர்த்த வேலை பார்த்து கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டு நிக்கிறியே, அது போதாதா என்றாள் காமாட்சி. அந்த சமயத்தில் வாசலில் யாரோ வரும் சத்தம் கேட்டது. இந்த காமாட்சி, வாய் அடக்கு, யாரோ வர்றாங்க என்றார் மாசிலாமணி. யார் வந்தா எனக்கு என்ன, நான் ஏன் பயப்படணும் என்றாள் காமாட்சி. நல்லா இருக்கு, உங்களுக்கு என்ன பயம், நீங்க தான் மானம் வெக்கம் எல்லாத்தையும் விட்டவங்களாச்சே என்று கூறிக்கொண்டே கல்யாணத்தின் தாய் செல்லம் உள்ளே நுழைந்தாள். பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சா என்றாள் காமாட்சி. நீ என்ன சொன்ன என்றார் மாசிலாமணி. சொன்னேன் சொன்னேன், சொரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. ஏண்டி கமலா, நீ தான் சொல்ல, இல்ல உனக்கும் மறந்து போச்சா? அம்மாவோட தலப்பை பிடிச்சிக்கிட்டே சுத்திக்கிட்டு வர்ற அந்த புள்ள கோர்ட்ல சவடாலா பேசுனதுதான் மிச்சம், காரியத்துல உறுதியா இருக்க மாட்டான்னு சொன்னேனா இல்லையா? அவன் எதுக்காக உறுதியா நிக்கணும்? ஊர்ல உங்களை பத்தி நாலு பேர் நல்ல விதமா பேசுனா அவனும் தான் கொடுத்த வாக்க காப்பாத்த கடமைப்பட்டிருப்பான். ஆனா உங்களை பத்தி காது கொடுத்து கேட்க முடியாத விஷயமெல்லாம் அடிபடுதே என்றாள் கல்யாணத்தின் தாய். அப்படி என்னம்மா எங்களை பத்தி சொல்றாங்க என்று மாசிலாமணி சற்று கோபமாகவே கேட்டார். அத என் வாயால வேற சொல்லணுமா? சொல்றேன். நீங்க இந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு ஊர் ஊரா போறது,
அங்க யாராவது ஒரு கிழவனை மயக்கி இவளை அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கறது, அவங்கிட்ட இருந்து பணத்தையும் நகையும் பறிச்சுக்கிட்டு இன்னொரு ஊரை பார்க்க போயிடுறது, இதுவே உங்க தொழில்னு பேசிக்கிறாங்க, போதுமா? சிவசிவா என்று காதுகளை பொத்தி கொண்டார் மாசிலாமணி. சிவனை விஷ்ணுவையும் எதுக்கு கூப்பிடணும்? இதோ உங்க பொண்டாட்டி கையில இருக்கிய நகைப்பெட்டி, அது யாரோடது? எங்கேருந்து வந்தது? அது ஏன் இன்னும் உரியவர்கிட்ட போய் சேரல என்று கேட்டாள் செல்லம்மாள். ஐயையோ, என்னம்மா இப்படி அபாண்டமா பேசுறீங்க என்றார் மாசிலாமணி. அபாண்டமோ பிரம்மாண்டமோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. கோர்ட்ல அவன் ஏதோ வேகத்துல ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக அவன் கழுத்துல இந்த பொண்ணை கட்டிடலான்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நாங்க ரொம்ப ஆசாரம் எல்லாம் பாக்குறது இல்ல. என் வீட்டுக்காரரும் முற்போக்கு கொள்கைகளை உடையவர் தான். அதுக்காக எச்சில் பண்டங்களை எல்லாம் தொட்டு கொண்டாட முடியாது. செல்லம்மாள் படபடவென்று இப்படி பொறிந்து தள்ளிவிட்டு திரும்பி விடுவிடு என்று நடந்து விட்டாள். மாசிலாமணி அவமானம் தாங்காமல் மேல் துண்டால் முகத்தை மூடிக்கொண்டார். நகைப்பெட்டியை அப்போதும் விட மனமில்லாமல் இருக அணைத்து கொண்ட காமாட்சி, கிணத்துல விழுந்தியே, அப்பவே போயிருக்க கூடாதா? இன்னும் என்னவெல்லாம் அவமானங்களை எங்களுக்கு தேடி வைக்க போறியோ? நானா இருந்தா மலையிலிருந்து குதிச்சு உயிரை விட்டுருவேன் என்று கூறி கமலாவின் கன்னத்தில் ஒரு முறை குத்தி நிமிண்டி விட்டு உள்ளே சென்றாள். கமலா அழவில்லை. அழுது அழுது கண்ணீரெல்லாம் வற்றிவிட்டது போல் நின்றாள். நானா இருந்தா மலையில ஏறி குதிச்சாவது உயிரை விட்டுருவேன் என்று காமாட்சி கூறியது திரும்ப திரும்ப அவள் மனதில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. அத்தியாயம் 48. வேதனையில் ஒரு வாலிபன். மறுநாள் காலை தீப்பெட்டியில் பாக்கியிருந்த 4 குச்சிகளை கமலா யாரும் அறியாமல் குப்பையில் போட்டுவிட்டு நெருப்பு பெட்டி வாங்கி வருவதாக கூறிவிட்டு வெளியே புறப்பட்டாள். வீட்டில் தலைக்கு மேல வேலை கிடக்கு, நீ எதுக்கு போகணும்? விசுவை அனுப்பேன் என்றாள் காமாட்சி. அம்மா, எனக்கு ஹோம் ஒர்க் இருக்கு என்று எதிர்ப்பு குரல் கொடுத்தான் விசு. ரொம்ப சமத்து என்று அவனை வாழ்த்திவிட்டு கமலா கண்ணாடியில் தன்னுடைய அழகை இன்னொரு தடவை பார்த்து கொண்டாள். சாகும்போது பிரமாதமாக தன்னை அலங்காரம் பண்ணி கொண்டு சாக வேண்டும் என்று அவள் இரவெல்லாம் யோசனை செய்து தீர்மானித்திருந்தாள். எனவேதான் இன்று காலை குளித்துவிட்டு தனக்கு சமீபத்தில் வாங்கப்பட்ட புதிய புடவைகளுள் அதிக ஆடம்பரமில்லாத ஒன்றை பார்த்து உடுத்தி கொண்டாள். வழக்கத்தை விட அதிகமாகவே 2வது முறையாக பவுடரை போட்டுக்கொண்டு அப்புறம் துண்டால் ஒற்றி எடுத்தாள். பளிச்சென்று குங்குமத்தை இட்டு கொண்டாள். சென்டின் மனம் கமகமத்தது. இரவு படுத்திருந்த போது ஒரு தீர்மானத்துக்கு வரத்தான் கொஞ்சம் தாமதமானது. தீர்மானத்துக்கு வந்த பிறகு அவள் அமைதியாக உறங்கினாள். இப்போதும் உற்சாகமாக கிளம்பினாள். அவள் நடையிலே எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை போகப் போகிற உல்லாசத்துள்ளல் இருந்தது. இந்த உலகை, அதன் அழகுகளை முதல் தடவையாக பார்ப்பவள் போல் அகன்று விரிந்த கண்களால் பார்த்து ரசித்தாள். இதுவே கடைசி தடவை என்றும் எண்ணிக்கொண்டாள். கூடவே மனத்திரையில் கல்யாணத்தின் அழகான முகம் தெரிந்தது. போய் வருகிறேன் என்று மானசீகமாக அவனிடம் விடை பெற்று கொண்டாள். மலைப்பாதையில் சற்று தூரம் ஏறிய பஸ் ஒரு குக்கிராமத்தில் நின்றது. அங்கேதான் வழக்கமாக கமலா இறங்கிக் கொள்வாள். அங்கிருந்து சிறிது தூரம் நடந்தால் அவளும் பவானியும் அடிக்கடி ரகசியமாக சந்திக்கும் இடம் வந்துவிடும். அந்த இடத்திலிருந்து அவள் தொலைவில் தெரிந்த ராமபட்டினத்தின் வீதிகளையும் பெட்டி பெட்டியான வீடுகளையும் பார்த்தாள். அதோ கல்யாணத்தின் வீடுதானே அது. அதற்கு அந்த பக்கம் பெரிய ஏரி தகதகத்து கொண்டிருந்தது. அருகே இவள் எத்தனையோ தடவை ரசித்து மகிழ்ந்திருந்த சரக்கொன்றை மரம். இந்த பக்கம் மொட்டைப்பாறையில் அவள் ஆசையோடு செதுக்கிய வார்த்தைகள், கமலாவின் கல்யாணம். அவற்றை அவள் ஒரு முறை தடவி கொடுத்துவிட்டு பாறை மீது ஏறினாள். பகவானே, 2 தடவை உயிரை விட முயற்சி பண்ண என்ன காப்பாத்தின, இந்த தடவை அப்படி எதுவும் செய்திராத. முதல் தடவை கல்யாணத்தையும் 2வது தடவை பவானியையும் அனுப்பி என்னை மரணத்திலிருந்து காப்பாத்துறது மாதிரி இப்பவும் யாரையாவது அனுப்பிடாத. இன்னைக்கு எனக்கு தான் வெற்றி கிடைக்கணும். இப்படி நினைத்தவாறு கமலா பாறையிலிருந்து குதிப்பதற்கு தயாரானாள். கல்யாணத்தின் உருவம் மனமெல்லாம் நிறைந்திருக்க அதனை அகக்கண்ணால் பார்த்தபடியே குதிக்க தீர்மானித்தாள். அந்த சமயம் அவளுடைய காதுகளில் ஒரு முனகல் சத்தம் கேட்டது. தாங்க முடியாத வேதனையை வெளிப்படுத்தும் முனகல் ஒலி அது. கமலா பரபரப்புடன் இப்படியும் அப்படியும் பார்த்தாள். பிறகு பாறையிலிருந்து கீழே இறங்கி சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தாள். அங்கே
மற்றொரு சிறிய பாறைக்கு பின்னால் அவள் கண்ட காட்சி அவளை திகைக்க வைத்தது. கதர்ஜிப்பாவும் பைஜாமாவும் அணிந்த வாலிபன் ஒருவன் அங்கே கல்லின் மீது தலை வைத்து கண்களை மூடியபடி முறகி கொண்டிருந்தான். அவனது வலது தோளில் இரத்தம் கசிந்தும் உறைந்தும் ஜிப்பா சிவந்து போய் காணப்பட்டது. அதோடு கடுமையான ஜுரமும் அவனுக்கு இருப்பதாக தோன்றியது. கமலா தயங்கியபடியே அவனுடைய நெற்றியில் உள்ளங்கையை வைத்து பார்த்தாள். அனலாக கொதித்தது. கமலாவுக்கு அவனை பார்க்கவே பரிதாபமாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. அவனுடைய களையான முகம் இப்படி வாடி கிடக்கிறதே என்று எண்ணினாள். அவனுடைய காயத்திலிருந்து இரத்தம் பெருகி ஜிப்பா நனைந்திருப்பதை பார்த்து கலக்கமடைந்தாள். கமலாவின் கரம் நெற்றியை தொட்டு வருடியதும் அந்த வாலிபனின் கண்கள் மிகுந்த பிரயாசைப்பட்டு மெல்ல மெல்ல திறந்தன. அத்தியாயம் 48 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்த 3 அத்தியாயங்களை நாம் வாசிக்கலாம். நன்றி.